ஏ குஞ்சா, மாமா ஊருக்கு போறேன். பாசமே இல்லாத ஒருத்தனா நீ. இப்படியே பண்ணீங்கன்னா பொண்ணு தர மாட்டாங்களா? அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பொண்ணு கட்டி கேட்க நீ குடுத்துருக்கணும்டா. ஐயோ நான் தரல, நீ தர. சரி ஆத்தர் எதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தியா, நான் போறத பார்த்து வானம் அழுகுது. நல்லா இல்லையா பாரு, கண்ணீர் விடுது. நான் போறனாலதான் உலகமே அழுகுது. என்ன என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆத்தி பெருசா அழுகுது போல. சரிம்மா சரி, ஒன்னும் இல்ல, வந்துருவேன் வந்துருவேன். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேக்கிங் பண்ணுறதோட கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாப்பிளே அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா. என்னால முடியலடா அதானே. நிம்மதி ஒரு மாசம் இருக்கிறேன் ஆறே நாள்ல போறப்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. எதுல மைண்ட் வாஷ் நினைச்சு நீங்க ஓபனா பேசிட்டு இருக்கீங்க. சரிப்பா பார்மோனி, அண்ணன் கிளம்புறேன். மாப்பிள்ள மூஞ்சில நான் இவ்வளவு நாள் பார்த்ததுல சோகமே இல்ல. அத விட அதிகமா அப்ப இருந்து அவதான் டக்கு டக்கு அந்த எடுத்து வைக்கல, அதை எடுத்துக்க எல்லாத்தையும் மிஸ் ஆயிரும் இல்ல. அப்ப ஒரு பவுனுக்காக எடுத்து வச்சு. எப்பயுமே எனக்கு ட்ராலி அவதாங்க பேக் பண்ணி தருவா. இப்போன்னு இல்ல, டே ஒன்ல இருந்து. புரியுதா? ஃபார்எவர். ஃபார்எவர் ஃபார்எவர் புரியுதா? அவர் பத்தியா இல்லையா, ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டிதான். அடுத்த வாட்டி உங்க அண்ணன் வரும்போது நான் கூட்டிட்டு வந்தா தானே பேக் பண்ணுவேன். அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. சரிப்பா அவ்வளவுதான். என்ன இவ்வளவுதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இருக்கா என்ன என் வாழ்க்கையில? வண்டி யூரோ பக்கம் விடுறா. யூரோப் பக்கமா? யோ, மிடில் ஈஸ்ட். அதாவது என் தங்கச்சி நீயும் ரொம்ப தூரம் பிரிச்சு வைக்கலாம்னு பிளான் பண்றீங்க. இந்த எண்டையும் அந்த எண்டையும் கனெக்ட் பண்ணலாம். சரிப்பா பிரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க? என்ன அப்சல்யூட்லியா இது வைக்கிட்டா? மம்மி மம்மி, மாப்பிள்ள நான் ஊருக்கு போறேன்னா ஃபுல் சிரிக்கு சிரிக்கிறாரு. மீ எப்படி எங்க அம்மா மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் கூட யோசிக்கணும். ஏங்க வெயிட் பண்ணுங்க, இங்க இந்த பக்கம் அதுக்கெல்லாம் கூடாது, ரெண்டு மாசத்துல வந்துடுவாங்க. Thank you.
கூட்டிக்கோ. ஹெடிங் டு சார்போர்ட் இருக்கிறதுல சந்தோஷமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இப்ப தான் சம்மந்தமே இல்லாம சிரிப்பாரு. அண்ணன் தங்கச்சி போட்டு முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா என் தங்கச்சி அதுக்கு ஆபோசிட் தான், அண்டை காக்க கொண்டக்காரி போட்டு வைப்ல வந்தா புரிஞ்சா வைப்ல எல்லாம் ஒண்ணும் வரல, சோகம் ஆகக்கூடாது. சோகம் ஆகக்கூடாதுன்றனால வந்து வீட்டுல அழுத அண்ணன் தங்கச்சி ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. காரணம் படி இறங்கிட்டு வரங்க, அழுது சொல்லுங்க. இந்த ஒரு எமோஷன் கூட ஆகணும். எங்க மாப்பிள்ள உட்காந்து கொண்டு பாரு பாத்தீங்களா, அழுகக்கூடாது, அழுகாம அழுகாம ஜாலியா சந்தோஷமா அனுப்பிச்சிருக்கேன். ஓ அப்படி நல்ல உள்ளதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, இவரை நம்பலாமா? ரெண்டு மாசம் தான் இப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்னா வந்துடும். சோ ரெண்டு மாசம் எட்டு சனி ஞாயிறு தான், எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனா எங்களை அனுப்பி வைக்கிறாரு. பட் இருந்தாலும் அங்க போய் அழுவீங்க ஜாலியா, ஜாலியா அழுவுமா? ஏங்க இது வரையும் வந்து அண்ணன் இப்ப வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு போறாங்க, இன்னொருத்தர் கையில கை கொடுங்க, அவளுக்கு மரியாதையா? என் கையே கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் பாக்கணும். கல்யாணம் முடிச்சு குடுத்தீங்கல்ல, சரி இப்ப இந்த கல்யாணம் முடிச்சு குடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை இவ டிராப் பண்ண வந்ததுக்கும் இருந்ததுக்கும் இப்ப கல்யாணம் முடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் இவ இருந்து டிராப் பண்ணி பேக் பண்ணதுக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கா, டிஃபரன்ஸ் இருக்கா? ஒண்ணும் இல்ல, எல்லாமே அவன்தான் பேக் பண்ணா. எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நான் இருக்கேன், நல்லா இருந்தது பிரான்ஸ். பட் இருந்தாலும் ஏங்க இருந்தாலும் வந்து கை அப்படியே புடிச்சிட்டே இருந்தா நமக்கு வானவில் போட்டுருவாங்களோ? மியூசிக் போட்டு வானவில் பறக்க விட்டுருவீங்க. வானவில்லே வானவில்லே வந்தது என்ன இப்போது பறக்க விட்டுருவோம். இல்ல இருந்தாலும் வந்து இப்ப வந்து என்ன டிராப் பண்ணி சரி ஓகே அவன் பயப்படுறான் வாழ்க்கைக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு. இருந்தாலும் எப்பயுமே என்ன விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு, அதாவது எங்க வீட்டுக்கு போவான் கரெக்டா, அங்க போயிட்டு சரி ஓகே அப்படி இருப்பான். இப்போ டிராப் பண்ணிட்டு ஏர்போர்ட் பக்கத்துல லாங் இருக்க வீடு இருக்கு, அவன் இங்க போறா, சீக்கிரம் போய் தூங்கிடலாம் சொல்லி சீக்கிரம் போய் தூங்கிடலாம். இல்ல என்னதான் மோனி சிரிக்கிறதுக்கான தருணம் இல்ல, அது வரும் வரும்போது இந்த இடம் எவ்வளவு ஜாலியா இருக்கு. நானே வரும்போதே யோசிச்சுட்டேன், எனக்கு ஜாலியா இருக்கு. சிக்னல் இல்ல, டிராபிக் இல்ல, ஏங்க அத சொல்ல இவர் யாரா? இவர் எவ்வளவு அடிச்சா திருந்த மாட்டேன், திருந்த மாட்டேன். நெருங்கும்போது எல்லாம் உங்களானுங்க பாத்தீங்களா? ஏங்க ஏங்க சோகமா போனோம், இப்படி போயிட்டு வந்துடலாங்க டக்குன்னு. நீ முன்னாடி போயிட்டு வா தெய்வமே, நாங்க பாத்துக்கிறோம், போயிட்டு வந்து. எப்படி தெரியுமா, தெய்வமே நீ போ, தெய்வமே நான் வரேன்.